day to all my dear colleagues. Welcome you all to Sans Science Caption. இன்னைக்கு ஒரு சின்ன மெடிக்கல் டிப் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நம்ம நிறைய இந்த டிப்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். ஃபைன், இந்த கோவிட்காக பாயில்டு எக் நிறைய நம்ம எக் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ பாயில்டு இன்ஸ்டெட் ஆஃப் பொரியல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இல்லை ஆனியன்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு பாயில் எக் டெய்லியும் ஒரு ரெண்டு பாயில் எக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டியை நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசினல் டிப் தட் யூ கேன் ஃபாலோ ஃபார் திஸ் கோவிட்-19. So with this, let me start my class. So today's topic was weightlessness. இது சொல்லவே நல்லா இருக்குல்ல, weightlessness. நம்மளுக்கு அப்படியே வெயிட்டே இல்லைன்னா இப்பெல்லாம் பார்த்தோம் வச்சுக்கோங்க, கோவிட்-19 வெளியே யாரும் நம்ம பார்க்கறது இல்லை. பட் இதுக்கு முன்னாடி பீச் சைட்ல, ரோட் சைட்ல, பாலம், பிரிட்ஜ், எங்க பார்த்தாலும் ஃபுல் ஆஃப் பீப்புள் வாக்கிங் போயிட்டே இருக்காங்க. எப்ப கேட்டாலும் வெயிட் ரெடியூஸ் பண்ண, வெயிட் ரெடியூஸ் பண்ண. ஈவன் நானும் அதை தான் ட்ரை பண்றேன். ஸோ வெயிட் ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த வெயிட்லெஸ்னஸ் அப்படிங்கிற வார்த்தையே நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அந்த வெயிட்லெஸ்னஸ் அப்படிங்கிறது என்னன்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக் என்ன அப்படின்னா, நாம நேற்று நம்ம இந்த அப்பேரண்ட் வெயிட் லாஸ்ட் வீடியோவில் அப்பேரண்ட் வெயிட்னா என்ன, ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னா என்ன, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதில் ஒரு நாலு கண்டிஷன்ஸ் பார்த்தோம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படிங்கிற நாலு கண்டிஷன், வென் இட் கோஸ் அப்வர்ட்ஸ் இன் த லிஃப்ட், வென் வி கம் டவுன்வர்ட்ஸ், அண்ட் வென் இட் இஸ் ஈக்குவல் ஏஸ் ஈக்குவல் டு ஜி ஏஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி நாலு கண்டிஷன். ஸோ இந்த வெயிட்லெஸ்னஸ்ல அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஜஸ்ட் யூ இமேஜின், நம்ம சம்டைம்ஸ் மேலே ஏர் பலூன்ல போகும்போவோ இல்லை நம்ம பெரிய செயின் வீல்ல சுத்தும் போவோ நம்ம அந்த ஸ்விங்ல விளையாடும் போவோ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம். நார்மலாக நம்மளோட பாடி வந்து ரொம்ப லைட்டா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, ரொம்ப லைட் வெயிட்டா இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரியா. ஸோ நார்மலா இல்லை என்ன கண்டிஷன்ஸ், இது என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பர்சன் லிஃப்ட்ல இருந்து இறங்கும் போது, ஓகே லிஃப்ட்ல ஒரு பர்சன் கீழே இறங்கும் போது ரொம்ப வெயிட்லெஸ்னஸ் இருக்கும் நம்மளோட பாடி, நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் வெயிட்லெஸ்னஸ் இருக்கும். ஸோ அங்கே என்ன ரெண்டு கண்டிஷன்ஸ் எடுத்துக்கோம், ஏ இஸ் ஈக்குவல் டு ஜிங்கிற ஒரு கண்டிஷனும், வென் இட் இஸ் அ ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்ட், ஓகே அண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஜி மைனஸ் ஜி. ஸோ நம்ம கண்டிஷன் இந்த ரியாக்டிவ் அப்பேரண்ட் வெயிட் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, கிளியர். அண்ட் நெக்ஸ்ட் வெயிட்லெஸ்னஸ் ஆஃப் த ஆஸ்ட்ரோநாட்ஸ், நம்ம சொல்றோம் இல்லையா ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஸ்பேஸ்ல போனா பறக்குறாங்க. நம்ம ரீசெண்டா இல்ல மேபி இயர் கப்பல் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி ஒரு ஃபிலிம் எடுத்திருந்தாங்க ஜெயம் ரவியோடது, அதுல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ட்ரெஸ், ஃபுட் ஐட்டம்ஸ். ஈவன் நண்பன் ஃபிலிம்ல ஒரு விஷயம் இருக்கும், பென்சில் இப்போ கேட்பாங்கல்ல விஜய் போய் கேட்பாங்க என்ன ரீசன்க்காக பென்சில் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஏன் பென் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லேட்டரான அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டிப் உடஞ்சிருச்சு அப்படின்னா டிப் வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும், அது ஏன் அப்படின்னா அந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டி சரியா, அந்த சுத்தின இருக்க அதை சுற்றி அந்த ஆர்பிட்டை சுற்றி இருக்க அந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டி அந்த ஸ்பேஸ் தான் வந்து அதுக்கு ரீசன். நம்ம சொல்கிறோம் ஆஸ்ட்ரோநாட் வந்து வெயிட்லெஸ் பறக்கிறாங்க, இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங், அந்த கண்டிஷன் வந்து கிடையாது சரியா. நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் தான் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி கிராவிடேஷன் ஃபோர்ஸ், அவங்க எந்த
gravitational force வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இல்ல அப்படினு சொல்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங் தே ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் gravitational force பட் மேல போக 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 அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் சுத்தி இருக்க வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுறதால தே யூஸ் டு float அதுதான் வந்து ஆஸ்ட்ரோனட்ஸோட weightlessness-க்கு ரீசன் கிளியர் சோ இட்ஸ் a main reason for the thing astronauts are not floating but falling freely around the earth okay they are falling freely around the earth they are falling freely around the earth clear so ellaru na due to their huge orbital velocity due to their huge orbital velocity the important reason and next final topic enna appadina applications of newton's law of gravitation so nama newton's law of gravitation munadiye paathom illaya g value vachna verkanave adu paathaachu so endinga la idha apply pandrom nariya conditions irukku nariya edathula nama apply pandrom so first application enga appdi solli paathumna to measure the dimensions of heavenly body okay dimensions of what is meant by dimensions dimensions of heavenly body dimensions na ipo x coordinate max la avu physics la avu nam solla illaya or x coordinate varayirudhu y coordinate varayirudhu so nam idhula edukkom specific point edukkom x solla y solluvom so idha enna dimensions of the heavenly bodies andha edhula nam enna use pandrom we are using this law of gravitation second enna use pandrom appadina helps in discovering new stars and planets helps in discovering new stars and planets so nariya stars nariya planets nariya nam enna pandrom solar system la திடீர்னு ஒரு பிளானட் ஆட் பண்றோம் ஒரு பிளானட்டை டிலீட் பண்றோம் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது சோ அந்த மாதிரி கேसेसலாம் கிராவிட்டி பேஸ் பண்ணி நாம என்ன சொல்றோம் இந்த அக்ஸலரேஷன் லா ஆஃப் கிராவிடேஷன் வச்சு ஹெல்ப்ஸ் வி ஹெல்ப்ஸ் இன் டிட்டர்மைனிங் தி ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ் அண்ட் தேர்ட் இன்ட்ரோ பண்ணோம் அப்படினா இர்ரெகுலாரிட்டிஸ் இன் மோஷன் ஓகே இர்ரெகுலாரிட்டிஸ் ஆஃப் மோஷன் இன் ஸ்டார்ஸ் எவ்ரிதிங் ஆனா அது எல்லாமே ப்ராப்பரான பாத்துல போறோம் எப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு சோலார் எக்லிப்ஸோ லூனார் எக்லிப்ஸோ இல்ல சடன் எர்த் குவேக்கோ இல்ல மீட்டராய்ட்ஸ் வர்றதோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து வர்றதோ இதெல்லாம் எப்ப நடக்குது இந்த மாதிரி சேஞ்சஸ் ப்ராப்பரான கிராவிட்டி இல்ல இல்லாம அது அவரோட பாத்தை விட்டு விலகி போற அந்த சிச்சுவேஷன்ஸ்ல தான் இது எல்லாமே நடக்குது கிளியர் அண்ட் நெக்ஸ்ட் ஹெல்ப்ஸ் இன் தி ரூட் growth of roots to predict the growth of roots நாம என்ன சொல்றோம் அப்படினா ஜியோட்ராபிசம் சோ அவ்வளோ பெரிய மரம் இருக்கு யாருக்கு எவ்வளோ பெரிய ஆழமரம் இந்த மரம் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கும் நிறைய பானியன் ட்ரீஸ்லாம் அதுல ரொம்ப பெருசா இருக்கும் அப்ப அவ்வளோ பெரிய ட்ரீயே எனர்ஜி வித்தியாசம் என்னதான் ரூட் அந்த ரூட் எப்படி ப்ராப்பரா லேண்டோட எர்த்தோட இருக்கு இட்ஸ் கம்ப்ளீட்லி பிகாஸ் ஆஃப் த கிராவிட்டி சோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் அண்ட் நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த பார்ட் ஆஃப் ஆஸ்ட்ரோனாமிக்கல் பாடிஸ் ஓகே பார்ட் ஆஃப் astronomical bodies so this is one of the thing it is also useful for this clear so in the last few examples we can see few applications of Newton's law of acceleration due to gravity acceleration like motion of the earth acceleration of the earth all of them we can find out with the by applying Newton's law of gravitation example Newton's law of gravitation is going to be force of gravitation acting between two bodies okay இதோட கம்ப்ளீட் என்ன அப்படினா ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷன்
the complete applications of Newton's law of gravitation. So we have many topics for the what is weightlessness, what is weightlessness of astronauts, and finally the applications of Newton's law of gravitation. So idoda the complete laws of motion mudinjichu. So nama next enna paaka porom appadina next na upload panna pora video la the gist of the lesson. So enna formulas irukku enna la just like concepts la irukku appingiradha or chinna video va na naalikku ungalku upload panna pora. So adoda nammoda laws of motions complete panniruvom, and then varakudiya next videos la new lessons ah namma